மை கேப்டன் தொலைக்காட்சி நேர்களே இந்த நலந்தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் வீட்டு பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பெரியவர்களாக மாறி வருகின்ற போது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படுகின்ற நெருடல்கள் சிக்கல்கள் இன்றைக்கெல்லாம் சமூக லெவலில் பார்க்கிற போது பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என அவ்வளவுக்கு டெக்னாலஜி ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் ஆகுது நண்பர்கள் பப்ளிக்கில் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவில் சில பழக்க வழக்கங்கள் இப்படியெல்லாம் ஏராளமாக உழைவு வருகின்ற சமூகத்தில் இன்னைக்கு பிள்ளைகளை சரியான பாதையில் எப்படி கொண்டுட்டு வரலாம் எப்படி அவர்களை வளர்த்தால் அவர்கள் பிற்காலத்தில் நல்லபடியாக நல்ல சமூகத்திலே ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய தருணத்திலே பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்ற காட்சிகள் அதிகம் இவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அல்லது ஜாதகத்தின் மூலமாக பிள்ளைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாகத்தான் நான் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய விஷயங்களை உங்கள் முன்னாடி பதிவு செஞ்சிருக்கிறேன் இல்லை நேற்றைக்கு கூட உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற போது மிக இளம் பருவத்தில் சற்று சற்று அவர்களுக்கெல்லாம் மனோரீதியாக நான் என்று சொல்லுகின்ற சிந்தனைகள் உருவாகி பெற்றோர்கள் உற்றார்கள் சொல்லுவதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது பன்னெண்டு பதிமூன்று வயசில் முடிஞ்சு போகும் அதுக்கு பின்னாடி சனி முடிஞ்ச உடனே புதந்தசை வரும் ஆக இந்த புதன் தசை வந்தவுடன் இந்த பிள்ளைகளுக்கு மாறுபட்ட வேறுபட்ட சில எண்ணங்களெல்லாம் தோன்றுகின்ற வாய்ப்புகள் அந்த காட்சிகள் இந்த பிள்ளைகளுக்கு தோணும் இதை பெற்றோர்கள் கேட்சப் பண்ணிக்கணும் அப்போ இந்த சனி மகாதசை முழுவதுமே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு புதன் மகாதிசை வருகிற போது அவர்களுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்து பொறுப்புகளை உணர்த்தி அவர்களிடம் ஒப்படைத்து இந்த வேலையை நீ செஞ்சே தீரணும் இல்லாட்டி கஷ்டம் அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி என்று பொறுப்புகளை அவங்க மேலேயே தள்ளுங்க இந்த புதன் மகாதிசை என்று சொல்லக்கூடியது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்லாதவர்கள் கற்றவர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் ஏழை பணக்காரன் இப்படி எந்த தகுதிகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட இந்த புதன் மகாதிசை என்பது புத்தி சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடியதாகவே அமையும் ஆக அப்படிப்பட்ட காலம் இந்த பிள்ளைகளுக்கு மிக இளம் பருவத்தில் வருகின்ற கால காரணத்தால் இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு சொல்கிறத கொஞ்சம் மனதில் உள்வாங்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க அதுபோல் இந்த ச புதன் மகாதிசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் வரும் ஏனென்றால் கிட்டத்தட்ட யாரத்தாலும் முப்பது ஆண்டுகள் வரைக்கும் இந்த புதன் மகாதிசை தொடரும் என்று பார்க்கின்ற போது முப்பது வயசுக்குள்ளே அல்லது முப்பத்தோரு வயசுக்குள்ளே இதை கரெக்டாக பார்க்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு கணக்கு போட்டு பார்த்தா தெரியும் புதன் திசை முடிகிறதுக்குள்ளே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் அருமையானது ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து அவர்களை வாழ வழிவிட்டு அதை பார்த்து நீங்களும் மகிழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலை கூட பெற்றோர்கள் நீங்கள் நிகழ்த்த வேண்டிய நேரம் இது இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் பையன் படிக்க போயிட்டான் வெளிநாட்டுக்கு போயிட்டான் நிறைய சம்பாதிக்கணும் கடன் வாங்கியிருக்கிறோம் அதை கட்டி முடிக்கணும் இப்படி என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு பணம் ரீதியாக பொருளாதார ரீதியான வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்து பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு முப்பது முப்பத்தோறு வயதுகளுக்கு பின்னாடி ஜாதகத்தை கல்யாணத்துக்கு தூக்குனிங்கன்னா அங்கே கேது மகாதிசை வந்துடும் இந்த கேது மகாதிசை வந்தால் திருமணம் செய்யக்கூடாதா என்று கேட்கின்ற கேள்விக்கு ரெண்டு பதிலுண்டு ஜாதக கிரந்தங்களிலே எல்லா இடத்திலையுமே செவ்வாய் திசை கேது திசை இந்த இரண்டும் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே அவசியம் ஏற்பட்டால் மட்டும் திருமணம் செய்து கொள்ளலாமே தவிர அல்லது திருமணத்தை தள்ளி வைப்பது என்பது கூட சாலை சிறந்தது என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏராளம் உண்டு ஏனென்று கேட்டால் இந்த கேது மகாதிசை கிட்டத்தட்ட ஓவராக இன்வால்வ் ஆகக்கூடியது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனைவியை தூக்கி தலையில் வச்சுக்கக்கூடியவனாக இருப்பான் இல்லை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளாமல் காலடியில் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில அதாவது அதிக அன்பும் தொல்லைகளாக இருக்கும் அன்பே இல்லாத வாழ்க்கை மிக தொல்லையாக இருக்கும் ஆக இந்த இரண்டுக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு கணவனோ அல்லது மனைவியோ சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டது போன்ற காட்சிகள் நடக்கும் அதுபோல் இந்த கேது மகாதை வருகின்ற காலகட்டத்தில் பொருத்தம் பார்க்கின்ற போது கூட நல்ல ஜோதிடர்கள் அதை இப்படி சொல்லிடுவாங்க கேது தசை நடக்குங்க கேது தசையில் கல்யாணம் பண்ணுறது விருதி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆக இப்படிப்பட்ட செய்திகள் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தோரு வயசில் துவங்கி ஏழு ஆண்டுகள் முப்பத்தி எட்டு வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இவர்களுக்கெல்லாம் தொடரும் என்றால் ஆக முப்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் சுக்கரத வந்து கல்யாணம் பண்ணி அன்றைக்கி பொண்ணு பார்க்குறோம் மாப்பிளை பார்க்குறோன்னா அந்த திருமணம் என்று சொல்லக்கூடியது எந்த அளவில் இருக்கும் ரெண்டாவது இந்த முப்பத்தெட்டு வயதுகள் முடிகிற வரைக்கும் பெற்றோர்கள் காத்திருந்தால் உங்களுடைய வயதுகள் எப்படி இருக்கும் அந்த முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இன்னும் நாட்டோட நிலமை சமுதாயத்தோட நிலைமை எவ்வளவு மாறிப்போகும் இப்படி சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து வைத்து கொண்டு பார்த்தீர்களானால் இந்த புதன் மகாதசை முடிவதற்குள்ளாக நல்ல நேரத்தை பார்த்து தசாபுக்திகளை கணித்து குருபலன் இருக்கக்கூடிய காலத்தை சிந்தித்து இதற்கு தகுந்தபடி ஒரு நல்லதொரு திருமணத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்து வைப்பது என்பது மிக்க மிக அவசியம் அதுபோல் இந்த புதன் மகாதிசை முடிந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா கேது மகாதிசை ஏழு ஆண்டுகளில் உத்தியோகத்திலோ உழைப்பிலோ அல்லது சொந்த தொழில் வாய்ப்புகளில் இப்படிப்பட்டதில் கூட நீங்கள் பேராசப்பட்டு பெரிய உழைப்பு உழைச்சி எட்டிப்பிடிச்சு ஓடணுங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற இயற்கை நேதிகளோடு கலந்து வாழுகின்ற வாழ்க்கையை கற்றுக்கொண்டால் பார்த்து கொண்டால் வாழ்க்கை என்பது கொஞ்சம் இம்சை இல்லாமல் இனிமையான வாழ்க்கையாக இருக்கும் கேதுவை போல் கெடுப்பான் இல்லை என்றெல்லாம் சொல்லிடுச்சுருக்காங்க அப்போ கேது பகவான் ஏதோ ஒன்று செய்வார் போல் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகவே உங்கள்கிட்ட விட்டு வைக்கிறேன் இதுக்கு நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு பதில் தேடிக்கணும் இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சுக்கரமகாதிசை என்று சொல்லக்கூடியது ஒன்று வரும் இந்த சுக்கரமகாதிசை என்று சொல்லக்கூடியது அநேகமாக மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லது பொதுவாக ஐந்து நான்கு இரண்டு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களிலே இருந்தாலும் இப்படிப்பட்ட அநேக செய்திகளோடு அந்த சுக்கரன் வீற்றிருந்தால் உறுதியாக இந்த திசை மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய திசையாக இருக்கும் அப்படி இல்லாது போய் இந்த திசை ஒரு அட்டமாதிபதியாகவோ லக்னத்திற்கும் ராசிக்கும் நல்ல நிலைகளில் இல்லாத ஒரு இடத்திலே இருந்து கூட்டிருக்கூடிய கிரகங்களும் சரியாக இல்லாது விட்டால் பொருளாதாரத்தில் கூட சில நுணுக்கமான ஒரு முன்னேற்பாடுகளோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு உண்டு நாம் இனி போல அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடர் எம் எஸ் ராமலிங்கம் அவர்களை முன்பதிவு கலைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை ஒன்பது எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்று பெங்களூர் ஏழு ஏழு ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு மூன்று பூஜ்ஜியம் பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம் பிரதி மாதம் கோவை சேலம் பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்